சார் இவ்வளவு பதட்டப்படுறாரு? இந்த கொடநாடு பங்களா கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் அது நண்பர் சுபன்சி ராமன் பேசினத உன்னிப்பா கேட்டேன். அதுல இருந்து எனக்கு வேறு ஒரு சிந்தனை வந்துச்சு. அவர் ஒரு விஷயத்தை அழுத்தமாக குறிப்பிடுகிறார். இந்த முன்னாள் மந்திரிகள் மீது போடப்படுகிற வழக்குகள் எல்லாம் ஒன்னும் பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமி மீது பழி சுமத்தினார் அப்படின்னு சுமன் சீராமன் தீர்ப்பு எழுதிட்டாரே, விஜயம் முடிஞ்சு வச்சேன். ஒரு குற்றச்சாட்டுனா அது கோர்ட்டுக்காக தீர்ப்பு சொல்லுங்க, அது பழி என்று சுமன் சீராமன் போன்றவங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. முத பாயிண்ட் ப்ரொஃபசர் அருணன், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, நான் நண்பர் சுபன்சி ராமன் பேசினத உன்னிப்பா கேட்டேன். அதுல இருந்து எனக்கு வேறு ஒரு சிந்தனை வந்துச்சு. அவர் ஒரு விஷயத்த அழுத்தமாக குறிப்பிடுகிறார். இந்த முன்னாள் மந்திரிகள் மீது போடப்படுகிற வழக்குகள் எல்லாம் ஒன்னும் பெருசாக செல்லுபடி ஆகிறது இல்லைங்க, கோர்ட்ல தண்டனை வாங்கி தர்றது இல்லைங்க என்பது அவர் வைத்த மைய வாதம். எண்ணிக்கையை பொறுத்த வரையில சிக்கல் இருக்கலாம், தண்டனை வாங்கி கொடுத்தது எவ்வளவு, வாங்கி தராதது எவ்வளவு என்று. ஆனா பொதுவாக அவர் சொல்லுவது என்னன்னா, ஒண்ணு பெருசா வந்துடாதுங்க, கேச போடுவாங்க, அது வாட்டிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படி இருக்கும்போது ஏங்க எடப்பாடியார் இவ்வளவு பதட்டப்படுறாரு? இந்த கொடநாடு பங்களா கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் அதுல விசாரணை தீவிரமாகுது என்றா ஏன் வெறும் பதட்டப்படுறாரு? எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. சட்டமன்றத்துல இவர் எந்திரிச்சு அதை பேசுறாரு. என்ன நீங்க கொடநாடு விவகாரத்தை போய் உள்நோக்கம் இல்லைங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதையா? ஏங்க வழக்கு போட்டா போடட்டுமே, பார்ப்போம், நாங்க சமாளிப்போம், நாங்க எதிர்கொள்ளுவோம், சட்டப்படி சவால். ஏன்னா எங்ககிட்ட மடியில கனம் இல்ல, ஆகவே எங்களுக்கு வழியில பயம் இல்ல அப்படின்னு பேசுன இவர் என்ன பண்றாரு? அது அதுக்கு முன்பெல்லாம் பேசாம இருந்துட்டு அதான் மனு சுட்டி காண்பிக்கிறாரு இந்த அரசை பத்தி. மக்கள் மன்றத்துல ஒரு களங்கம் வந்துருதுல்ல, அப்படி ஒரு ஒரு நீதிமன்றத்துல ஏற்கனவே ஒரு நிலையில இருந்ததை ரீஓபன் பண்ணும் போது அதுக்கு ஒரு உள்நோக்கம் பாக்குறாரு. இல்லங்க, ஒரு ஒரு வழக்கு முடிவடையாத பட்சத்துல அது வந்து பல விதமான கோணங்கள்ல இருந்து போலீஸ் ஆராய்ச்சி பண்ணத்தானே செய்யும். அது ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கும் போது அது சொல்லத்தானே செய்வாங்க, அது ஆய்வு பண்ணத்தானே செய்வாங்க. அது முதலமைச்சர் சொன்னது போல அதை எங்களுக்கு சில வழக்குகள் பற்றி கவலை இருக்குது, ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்க வந்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்று அவங்க சொல்லிதானே வந்தாங்க. இவங்க தானே தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் ஏன் இன்னும் நிறைவேற்றலைன்னு ரொம்ப அழுத்தமாக பேசினாங்க. ஆகவே அது ஒரு தேர்தல் வாக்குறுதி, ஆகவே நாங்க அதுல இறங்கிட்டோம்னா ஏன் இவ்வளவு பதட்டம்? நீங்க தயவு செஞ்சு ஹரி யோசிச்சு பாருங்க, ஒரு வழக்கு வந்துருக்கு, அது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு என்ற உடனேயே வந்து எடப்பாடியார் சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனையை கலப்புறாரு. அப்புறம் எனக்கு அதை விட வேடிக்கை, பிரச்சனையை எழுப்பியது மட்டும் இல்ல, ரெண்டு நாள் அதுக்காகவே பொய் வழக்குங்கிற விவகாரத்தை சொல்லியே ரெண்டு நாள் அவையே புறக்கணிக்கிறாங்க. பிறகு அதுக்காகவே பொய் வழக்கு போடுகிற திமுக அரசுக்கு கண்டனம்னு பதாகை ஏந்திக்கிட்டு வந்து தரையில உட்கார்றாங்க, யாரு? முன்னாள் முதலமைச்சர் உட்பட அவள் எம்எல்ஏக்களும். அப்ப உங்களுக்குள்ள என்ன பதட்டம்? ஏன் இப்ப தரையில உட்காருறீங்க? நாளையில சிறையில உட்கார வேண்டி இருக்கும் என்று ஒரு அச்சமா அந்த கேள்வி வரத்தானே செய்யும் போது இப்ப எவ்வளவு முன்னுரிமை இருக்கு? நீங்க 100 நாள்ல செய்யாதது இருக்கு, கொரோனா இருக்கு, இதெல்லாம் இருக்கும் போது இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களேன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி இதுல கிளைமேக்ஸ் உண்மையிலும் நான் எதிர்பாராதது ஹரி, இந்த விஷயத்துக்காக போய் ஆளுநரை சந்திப்பாங்கன்னு. ஏங்க இந்த மாதிரி எங்க மேல வழக்கு போடுறாங்கன்னு சின்ன பிள்ளை போய் வந்து ஸ்கூல் பையன் போய் வாத்தியார்கிட்ட புகார் கொடுக்கற மாதிரி கவர்னர்கிட்ட போய் மக்கள் பிரச்சனைக்காக கவர்னர்கிட்ட மனு கொடுத்தா பரவாயில்ல. இவங்க எதுக்காக? ஏன்னா இது வரைக்கும் போகணும், இப்பத்தானே போறாங்க. அந்த 5 பக்கத்துல மிக தெளிவா சொல்றாங்க, திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறாங்க, எங்க மேல அரசியல் பழிவாங்க நடவடிக்கை, ஆகவே ஐயா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அதான் இங்க கூட ஒரு நண்பர் ரொம்ப நல்லா சொன்னார்ல, நம்ம சுமன் ஸ்ரீராமன் தான் சொன்னார் நினைக்கிறேன், அப்படி கவர்னர்கிட்ட போனா தாங்க ஐயா அது மூலமாக ஒன்றிய அரசுக்கு போகும். ஒன்றிய அரசுல ஒரு ஒரு வாக்கியம் சொன்னாரு, பதிலுக்கு பதில் நடவடிக்கை வரும், ஏற்கனவே சில அமைச்சர்கள் மீது வந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னார்ல.
அப்ப இதுதானே. அப்படின்னா உங்களுக்கு என்னமோ அச்சம் இருக்குன்னு அர்த்தம், பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு இது. இந்த புறக்கணிப்பு, அவை புறக்கணிப்பு, தரையில் அமர்ந்து போராட்டம், கவர்னரிடம் மனு, அப்புறம் அது வெளிப்படையா தெரியுது. அப்ப ஓரளவு மறைக்கணும். அதுக்காக என்னன்னா இந்த ஆட்சி மோசம். அதுலயும் கொரோனாவை எடுத்துக்கிட்டு பேசுவது என்ன நியாயம்னு எனக்கு புரியலங்க. நம்ம எல்லாம் பேசியிருக்கோம் ஹரி, வந்து ஸ்டாலின் முதல்வராக பதவி ஏற்ற பொழுது அன்றைய தினம் தினசரி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல தினசரி தொற்று என்பது இருந்தது தமிழ்நாட்டில். என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் 36,000 வரைக்கும் போச்சு ஒரு நாளைக்கு. இன்றைக்கு இவர் சொல்றாரு என்னது 1700 சிச்சம். இவர் என்னங்க இவரா ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுக்கிறது? அவர் கண்ட்ரோல் எப்ப இருக்குன்னு பாக்கணும்ல. எலெக்ஷன் ரூல் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையோ எலெக்ஷன் அவர் சொல்ற மாதிரி பிப்ரவரி மாசம் 400 தானே, இன்னைக்கு 1700 கண்ட்ரோல்ல வந்திருக்கா? அது எப்படி கண்ட்ரோல் வந்ததா சொல்ல முடியும்? இல்ல இல்ல, பிப்ரவரி மாசத்துல இருந்து மே 7 தானே அவர் பதவி ஏற்றாரு, சரிதானே? அப்ப பிப்ரவரி டு மே யார் ஆட்சியில இருந்தது? தேர்தல் விதிமுறைகள் நடத்தல இருந்தது. இவருக்கு பொறுப்பே கிடையாது. ஏங்க தேர்தல் நடைமுறை விதி வந்து தொற்றை கட்டுப்படுத்த கூடாது சொல்லிச்சுக்கலாங்க. இது இந்த சாட்சி ஆப்பு இந்த சாக்கு அதிகாரத்தை கட்டுப்படுத்தது இல்லைங்க. என்ன என்ன பெரிய அதிகாரம் ஏங்க? வந்து இந்த மாதிரி தொற்று பரவாமல் இருப்பதற்கு செய்வதற்கு தன்னால் முடிந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். நிச்சயமாக அப்படி கட்டுப்படுத்தினா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிடலாம். ஈவன் கோர்ட்டு கூட போயிருக்கலாங்க. இந்த அரசு அப்படி ஒண்ணு இருந்துச்சா? சும்மா ஒரு பேட்டி கொடுத்தாரு, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அவர் சொன்னது. அது இதெல்லாம் அதெல்லாம் வந்து வெறும் சால்ஜாப்பு. உண்மையிலே நல்ல மனச்சாட்சி உள்ள அதிமுக நண்பர்களே பாராட்டுவாங்க. நான் வந்து இந்த கூட்டணியில் இருக்கோங்கிற காரணத்துக்காக சொல்லல. நீ தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, மே மாசம் துவக்கத்துல என்ன நிலைமை மோசமா இருந்துச்சு, இன்றைக்கு ஆகஸ்ட் மத்தியில என்னவா இருக்குது? நியாயம் இல்லைன்னு நீங்க ப்ரொஃபசர் என்ன இந்த விமர்சனத்துல நியாயம் இல்ல, அதிமுக வைக்கிறதுக்கு தார்மீகம் இல்லன்னு கருதுறீங்க டாக்டர் சுமந்த்? ஒரே ஒரு பாயிண்ட் இங்க ஒரு நண்பர் சொன்னார்ல, இல்ல இந்த இந்த முகாம்கள் அது இதெல்லாம் எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு, அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தா அது சொல்லட்டும், அது அரசு கவனிக்கட்டும். நான் வந்து அதெல்லாம் மறுப்பு சொல்லல. ஆனா நான் ஒன்றை சொல்றேன், இப்ப வந்து நோய் தொற்று வந்து இந்த உங்க கொடுக்கற கணக்கை விட அதிகமா இருந்தால் அது மருத்துவமனை வளாகம் காமிச்சிடாதாங்க. ஏன்னா போன தடவை ஆட்சியில அவ்வளவு ஆம்புலன்ஸ் வண்டிகளும் போய் வரிசையா நிக்கலையா? மதுரை ராஜாஜி ஆஸ்பத்திரிக்கு முன்பும், சென்னை அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு முன்பும் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. மக்கள் வந்து எப்படிங்க வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க? மருத்துவமனை நோக்கி ஓடி இருக்க மாட்டாங்களா? நம்ம நியாயமா பேசணும்ல. ஆமா இல்ல இல்ல, தன் மீதே இந்த வழக்கு வந்து தன் தலையில விடிஞ்சிருமோங்கிற அச்சத்துல வந்து பாவம் அவரு புலம்புறாரு. கருத்து சொல்லுங்க. திரு அருண், நீங்க டேக் தி க்வெஸ்சன், பிறகு திரு ரமேஷ் வில் ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். இல்ல அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது பழி சுமத்தினார் அப்படின்னு சுமன் சீராமன் தீர்ப்பு எழுதிட்டாரே, விஜய் முடிச்சு வச்ச. ஏங்க ஒரு குற்றச்சாட்டுன்னா அது கோர்ட்டுக்காக தீர்ப்பு சொல்லணும்னு, அது பழி என்று சுமன் சீராமன் போன்றவங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப சுவையா ரொம்ப ரசித்து கேட்டேன். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் சம்பந்தப்பட்டது என்ன நம்பப்படுகிற, அது இன்னும் உறுதியை செய்யப்படாத கேஸ்ல எல்லாருமே பேசுறோம். ஏன்னா அவரு தான் கிளம்பி விட்டது, எடப்பாடி தான். அந்த விவகாரத்தை எடுத்த உடனே இப்ப வந்து எப்படின்னா பாஜகவின் நிலைப்பாடு என்னன்னு சுமந்த் சீராமன் கேட்கிறாரு. அப்ப அதிமுகவை காப்பாற்றுகிற மாதிரி ஒன்றிய அரசு செயலில் இறங்கணும், அது எடுத்தலாம் கொடுக்கிறாரு. இல்லங்க அவர் பேச்சு நொடிய கேளுங்க, அது வர்ற நாடு எடுத்து கொடுக்கறாரு. நீங்க பேசுப்போ, நான் பொறுமையா கேட்டேன். அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் நீங்க கவனிக்கணும். அப்படி செய்யவில்லை என்றால் அதிமுகவை பலவீனப்படுத்துவது என்கிற முடிவுக்கு பாஜக வந்து விட்டது, திமுகவோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விட்டது. பொதுமனுஷன்ல விவகாரங்கள்ல அரசியல் இருக்குறீங்களா இல்லையா? எவிடன்ஸ் கொடுத்தாலே சொல்ல முடியும்.
அவருடைய பார்வை ரொம்ப உண்மையிலே அந்த வேதனையா இருக்கு. ஒரு கோர்ட்டு தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் இவங்களே வந்து தீர்ப்பு சொல்றாங்க. இந்த மாதிரி பார்வையில பாஜகவை பற்றி அவர் வந்து இப்படி பேசிய பேச்சு அவருடைய பார்வை என்ன அதோட உள்ளர்த்தம் என்ன என்பது நேயர்களுக்கு தெரியும். அவர் மாத்தி சொல்லிட்டோம் உள்ளர்த்தம் உள்ளர்த்தம் பற்றியோ அவர் மனுஷ புத்திரனை பற்றியோ ஏதாவது சொல்லிட்டீங்க மட்டும் சொல்றேன் அவருடைய பார்வை. ஆனா சமீபத்துல என்ன நடந்துச்சுன்னா நீங்க வந்து பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் வந்து எச் ராஜா அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அரசு இந்து விரோத அரசு திமுக அரசு இந்து விரோத அரசு அதை எதிர்த்து இந்துக்கள் ஒரு யுத்தத்தை நடத்துவார்கள் என்று யுத்த பிரகடனம் பண்றாரு. ஆனா இதுதான் உள்ள நிலைமை. யுத்தர் பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலும் கோபத்தோடு இருக்காங்க. அன்னை தமிழில் அர்த்தனை என்கிற திட்டத்தை அனைத்து சாதியினர் சொல்ல மாட்டேன் அர்ச்சகர் ஆவது கண்டு எவ்வளவு ஆவேசத்தோடு கோபத்தோடு இருக்கிறார் பாஜக தலைவர்கள் என்பதை தமிழ்நாடு அறியும். இதெல்லாம் மூடி மறைச்சு சுமந்தி ராமன் போட்டவங்க பேசுறாங்க என்றால் இவங்களை பத்தி இதை கேட்கிற நேயர்கள் புரிந்து கொள்வோம். செல்லுபடி ஆகிறது இல்லைங்க கோர்ட்ல.